படத்தை பார்க்குறவங்களே பைத்தியமாக்குற அளவுக்கு 2010ல ரிலீஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென்னிஸ் லீஹேன் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதின புக்ல இருந்து உருவாக்கப்பட்ட மூவி தான் ஷட்டர் ஐலாண்ட். இந்த மூவில நம்ம டைட்டானிக் ஹீரோவான லியோனார்டோ டிகாப்ரியோவும் அவரோட நம்ம ஹல்கா நடிச்ச மார்க் ரஃபலோவும் இருக்காங்க. இந்த ஸ்டோரியில ஹீரோக்கு எட்வர்ட் டேனியல்ஸ் அப்படின்னு, நம்ம ஹல்க் மேனுக்கு சக் ஆல் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியில அனக்ராம்க்குன்னு ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு தான் சொல்லணும். அனக்ராம் அப்படின்னா ஒரு வேர்ட் அல்லது சென்டென்ஸ்ல இருக்க லெட்டர்ஸ வச்சு வேற ஒரு டிஃபரெண்டான மீனிங்ஃபுல் வேர்ட்ஸை பில்ட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மூவியோட நேம் ஷட்டர் ஐலாண்ட். இதை சேஞ்ச் பண்ணா ட்ரூத் அண்ட் லைஸ் அப்படின்ற வேற ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் வரும். அதோட அந்த ட்ரூத்ஸ் அண்ட் லைஸ் இந்த மூவிக்கு ஏத்த ஒரு டாபிக் தான். இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோவோட பார்வையில இருந்து தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போட்ல தான் நம்ம ஹீரோவும் சக் ஆலும் சந்திக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஷட்டர் ஐலாண்ட்னு சொல்லப்படுற ஒரு அமெரிக்கன் தீவுல எஸ்கேப் ஆன ஒரு பேஷண்ட் ராக்சல் சலாண்டோவை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. அந்த ஐலாண்டே பார்க்க வித்தியாசமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த ஐலாண்ட்ல ஆஷ்கிளிஃப்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். அந்த ஐலாண்டை ரீச் பண்ண உடனே டாக்டர் ஜான் காலின்ற சீஃப் டாக்டரை நம்ம ரெண்டு டிடெக்டிவ்ஸும் மீட் பண்றாங்க. டாக்டர் ஜான் இந்த ஐலாண்ட் பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. மென்டல் இல்னஸ்னால சஃபர் ஆகி அதுல இருந்து மீண்டு வர முடியாதவங்களை இந்த ஐலாண்ட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க மொத்தமா 3 வார்ட்ஸ் இருக்கு. மேல் பேஷண்ட்ஸ்க்கு வார்ட் ஏவும், ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு வார்ட் பியும், ரொம்பவே டேஞ்சரஸ் ஆன பேஷண்ட்ஸ்க்கு வார்ட் சியும் வச்சிருக்கோம். இந்த வார்ட் சியில இருந்து ரொம்பவே டேஞ்சரஸ் பேஷண்டான ராக்கேல் சலாண்டோ அப்படின்ற ஒரு பொண்ணு தான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா அது எப்படின்னு யாருக்குமே எதுவும் தெரியல அப்படின்னு டாக்டர் ஜான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதோட அந்த வார்ட் சியில யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டோட எண்ட்ல ஒரு வித்தியாசமான டவர் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. அங்க பிரெயின் சம்பந்தப்பட்டமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. சரி, ராக்கேலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவளோட ரூம்க்கு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்க ஒரு சின்ன பேப்பர்ல த லா ஆஃப் 4 2 67 அப்படின்னு எழுதி இருக்கு. இது என்னன்னு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ராக்கேல பத்தி வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம டிடெக்டிவ்ஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பிடி பீரியட்ல நடக்கிற மேக்ஸ் கிளாஸ்ல இருக்க மாதிரி அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கடமைக்குனே பதில் சொல்றாங்க. ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கூட யாருமே சொல்லல. ஆனா ராக்கேலுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டர் பேரு ஷீஹான் அப்படின்னு அவர் இன்னைக்கு மார்னிங் தான் இந்த ஐலாண்டை விட்டு கிளம்பினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு லேடி பேஷண்ட் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதி தராங்க. அதுவும் அவரோட பார்ட்னர் சக்குக்கு தெரியாத மாதிரி. யாருமே ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லாததுனால இங்க இருக்க எல்லாரோட டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வேணும், அதை வச்சு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யார்கிட்டயும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு நம்ம மொட்டை டாக்டர் ஜான் சொல்ல ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. யாரும் ஒழுங்கா பதிலும் சொல்ல மாட்டீங்க, டீடைல்ஸும் தர முடியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி பேஷண்ட்டை கண்டுபிடிக்கிறது, ஆளை விடுங்கடா சாமி வீட்டுக்கு போறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ நான் நாளைக்கே இந்த ஐலாண்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ரொம்பவே பயங்கரமான புயல் வந்ததுனால எந்த போட்ஸும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஐலாண்டை இருந்து போக முடியாத நம்ம ஹீரோ வேற எப்படியாச்சும் இந்த ஆஷ்கிளிஃப் ஹாஸ்பிட்டலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தன்னோட பார்ட்னரோட இந்த ஐலாண்டை சுத்தி பார்க்க கிளம்புறாரு. ஐலாண்டை சுத்தி பார்க்கும் போது நம்ம ஹீரோவும் சக்கும் நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. அப்போ சக் நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு தெரியாம ஒரு லேடி பேஷண்ட் ஏதோ உங்ககிட்ட கொடுத்தாங்களே, அதுல என்ன இருந்துச்சுன்னு கேக்குறாரு. அதுல இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு எழுதிருந்துச்சுன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ஐலாண்டே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த ஐலாண்ட பத்தி ஜார்ஜ் நாய்ஸ் அப்படின்ற என்னோட ஃப்ரெண்டு நிறையவே சொல்லியிருக்கான். இங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி டாக்டர்ஸ் தங்களோட ரிசர்ச்சர்ஸ்க்கு அவங்கள இன்னும் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அதோட நாங்க இருந்த அபார்ட்மெண்ட்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு காரணமான ஆண்ட்ரூ லாடிஸ்னு ஒருத்தனும் இங்க தான் இருக்கான். அவனாலதான் என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா. அவனை பாக்குறதுக்காகவும் தான் நான் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கேன். அவன் அந்த வாட்ஸில தான் இருக்கான். அவனை கண்டிப்பா ஒரு டைம் ஆச்சு மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நெக்ஸ்ட் டேவும் அந்த பயங்கரமான புயல் கண்டினியூ ஆனதுனால இதுதான் வாட்ஸிய இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான கரெக்ட் டைம். அதோட அந்த ஆண்ட்ரூ லாடிஸையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட பார்ட்னரோட ஹீரோ உள்ள போறாரு. அந்த வாட்ஸில சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு பேஷண்ட்டை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டு அவரை அட்டாக் பண்ணிடுறாரு. அவருக்கு காயம் ஏற்பட்டதுனால அந்த பேஷண்டோட ஒரு டாக்டரையும்
கூட்டிட்டு சக் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. தனியா அந்த வார்ட் சிய சுத்தி பார்க்கலான்னு ஹீரோவும் கிளம்புறாரு. அப்போ உள்ள ஒரு ஜெயில ஆண்ட்ரூ இருக்க மாதிரி தெரியுது. பக்கத்துல போய் பார்த்தா அது அவரோட ஃப்ரெண்ட் நாய்ஸ். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ நாள் தன்னோட ஃப்ரெண்ட் நாய்ஸ் வெளியே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ இவனை ஜெயிலில் பார்த்த உடனே ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட, இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க போற, டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உன்னை ஏமாத்துறாங்க, உன்னோட பார்ட்னர்னு சொல்லி சுத்திட்டு இருக்க சாக்க நம்பாத, ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றதுனால ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அங்கே இருந்து வந்ததுக்கு அப்புறம் சரி பார்ட்னர் சாக் கூட பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறாரு. ஆனால் சாக்க எங்கேயுமே வேற ஒரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி.